ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் செய்திகளை நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நடக்க போகும் ஐபிஎல் தொடருக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ட்ரேட் முறையில அதாவது வீரர்கள் மாற்றும் முறையில தற்போது ஒரு மூணு வீரர்களை சிஎஸ்கே பக்கம் இழுக்கலாம் அப்படின்னு குறி வச்சிருக்காங்களாம் அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இரண்டு ஆண்டுகள் தடைக்கு பிறகு வந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரொம்பவே அபாரமா விளையாண்டு சாம்பியன்ஸ் பட்டத்தையும் கைப்பற்றி அசத்துனாங்க அதே போல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் தொடரிலும் சிஎஸ்கே அணி ரொம்பவே அபாரமா விளையாண்டு இறுதி போட்டி வரைக்கும் முன்னேறி ரொம்பவே கிட்ட வந்து பைனல்ல மும்பை அணி கிட்ட தோத்துட்டாங்க இந்த இரண்டு ஆண்டுகள்ல மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி பல சாதனைகளை செஞ்சிருக்காங்க தற்போது இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சிஎஸ்கே அணி ஒரு சிறப்பான முறையில தயாராக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த அணியில் பல சீனியர் வீரர்கள் தற்போது கிரிக்கெட்டை விட்டு ஓய்வு பெற வேண்டிய நிலைமையில இருக்காங்க இதனால இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சிஎஸ்கே அணி ஒரு வலுவான அணியை கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்துல தற்போது சிஎஸ்கே அணி நிர்வாகம் இருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அணியின் முக்கியமான சுழப்பந்து வீச்சாளர்களாக ஹர்பஜன் சிங் மற்றும் இம்ரான் தாகிர் இவங்க இரண்டு பேரும் தற்போது கிட்டத்தட்ட கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்று விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் கோப்பைக்கு பிறகு தன்னுடைய அதிகாரப்பூர்வ ஓய்வு அறிவிச்சார் இம்ரான் தாகிர் அதே போல ஹர்பஜன் சிங் அவர்களும் தொடர்ந்து உள்ளூர் போட்டிகள் விளையாடுவதை தவிர்த்து வந்துட்டு இருக்காங்க இதன் காரணத்தினால ஜடேஜா மற்றும் மிர்ச்சல் சாண்டன் இந்த இரண்டு வீரர்களும் அணியில் இடம் பிடிப்பாங்க ஜடேஜா அணியில் இடம் பிடிச்சார் அப்படின்னா மிர்ச்சல் சாண்டனருக்கு இடம் கிடைக்கிறது கஷ்டம் காரணம் என்ன அப்படின்னா இரண்டு பேருமே ஆல்ரவுண்டர் அதன் காரணத்தினால மற்றொரு அனுபவ சுழற்பந்து வீச்சாளரை சிஎஸ்கேனிக்காக தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்துல தற்போது அணி நிர்வாகம் இருக்காங்க அதன் காரணத்தினால பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் அனுபவ சுழற்பந்து வீச்சாளரான நியூசிலாந்து அணியைச் சேர்ந்த இஷ் ஹோதிய தற்போது வீரர்கள் ட்ரேட் மாட்டும் முறையில சிஎஸ்கேனி எடுக்கிறதுக்காக குறி வச்சிருக்காங்களாம் இவருடைய அனுபவம் கண்டிப்பா சிஎஸ்கேனிங் கை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அதே போல சிஎஸ்கேனின் துவக்க வீரர்களான ஷேன் வாட்ஸன் மற்றும் ஃபேஃப் டூப்ளசிஸ் இவங்க இரண்டு பேரும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐபிஎல் தொடர்ல விளையாடுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகத்தை ஏற்படுத்திருக்கு காரணம் என்ன அப்படின்னா உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு ஃபேஃப் டூப்ளசிஸ் அடுத்த ஆண்டு நடக்கும் ஐபிஎல் தொடர்ல விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல ஷேன் வாட்ஸ் உடற்பகுதி சரியில்லை அப்படின்னா ஐபிஎல் போட்டியில விளையாடுவது சந்தேகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இரண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் சிஎஸ்கானிக்காக அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல விளையாடல அப்படின்னாலும் அது சிஎஸ்கே அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் இதனால ஒரு துவக்க வீரர் வேண்டும் கட்டாயத்துல இருக்காங்க அதன் காரணத்தினால தற்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இருக்கக்கூடிய ராகுல் திரிபாதிய சிஎஸ்கே அணியின் ஓப்பனிங் வீரரா களம இருக்கலாம் அப்படின்னு சிஎஸ்கே அணி நிர்வாகம் திட்டமிட்டு இருக்காங்களாம் அதனால வீரர்கள் மாற்றி எடுக்கும் முறையில தற்போது அவரை எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அதே போல சிஎஸ்கே அணியின் வேகப்பந்து வீச்சாளர்கள்ல பிரதானமான வேகப்பந்து வீச்சாளர்ல தீபக் சஹார் மட்டும் தான் தற்போது நல்ல நிலைமையில இருக்காரு மற்ற யாருமே ஒரு பெரிய அளவுல சாதிக்கல அதன் காரணத்தினால கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளரான லுக்கி பெர்குஸ்ன வீரர்களை மாற்றும் முறையில சிஎஸ்கேனி தேர்வு செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்துருக்காங்களாம் இந்த மூணு வீரர்களும் சிஎஸ்கேனிக்கு வந்தா அது கண்டிப்பா சிஎஸ்ஐக்கு ஒரு பெரிய பலத்தை ஏற்படுத்தும் இவங்க இல்லாமல் வேற எந்தெந்த வீரர்களை சிஎஸ்கேனிக்காக தேர்வு செய்யலாம் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி